Hello friends, welcome to Tamil and Russia Academy. இப்போ நம்ம பார்க்க போகிறது நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சியோட நியூ சிலபஸ் எடுத்துகிட்டு அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கண்டென்ட் டாபிக் வைஸ் இதுக்கு முன்னாடி ஓல்டு க்வெஸ்சன் என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதுதான் நம்மளுடைய அஃபீஷியல் சிலபஸ்ஸு. இந்த சிலபஸில் நமக்கு வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு டாப்பிக்கில் இந்திய ஆட்சியல் அதை பற்றின கண்டென்ட் நம்ம பார்க்க போகிறோம். அதில் இந்திய அரசியலமைப்பு அரசியலமைப்பின் முகவுரைன்னு கொடுக்குறாங்க. நம்ம இந்திய அரசியலமைப்போட பேசிக்கான சில விஷயங்கள் இருக்கும்ல, ஸோ அதனுடைய ஸ்டார்டிங் கூட்டம் எப்போ நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி கேள்விகளில் வந்து இதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்தோன்னா லைக் இந்த முகவுரை அப்படிங்கிற கண்டென்ட்டை இதை பற்றின கண்டென்ட் எல்லாமே நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் ஒவ்வொரு டாபிக் வைஸாக நம்ம வந்து பார்க்கலாம், சரியா? ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்திய அரசியலமைப்பினுடைய ஒரு இன்ட்ரடக்ஷன், ஒரு அறிமுகம் அப்படிங்கிற கண்டென்ட் அதை பேஸ் பண்ணி எப்படி கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், முதல் கூட்டத்தின் தற்காலிக இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையினுடைய தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அரசியல் நிர்ணய சபை அப்படின்னா என்னன்னா, அரசியலமைப்பினுடைய வரைவு குழு இருக்காங்கள, இந்த வரைவு குழுவை மேலே கண்காணித்து இவங்க ஒரு அக்ரிமெண்ட் கொடுத்து இவங்க சைன் பண்ணாதான் இந்த வரைவு குழு எழுதப்பட்ட அந்த சட்டங்கள்லாம் செல்லும் அப்படிங்கிற மாதிரி தான். அப்படிப்பட்ட ஒரு குழு ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் நடந்துச்சு. அதில் வந்து யாரை ஹெட்டாக போடலாம், யாரை என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மீட்டிங் வந்து பேசினாங்க. அதில் யாரை ஃபஸ்ட்டு வந்து டெம்பரரி தற்காலிகமாக தான், இவர் தான் வந்து பெர்மனன்ட் அப்படின்னு இல்லாமல் அந்த ஃபஸ்ட்டு நடந்த கூட்டத்துக்கு இவர் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு டெம்பரரி போஸ்ட்டாக இருந்தது யாருன்னு பார்க்கும்போது டாக்டர் சச்சிதானந்தா சிங்கா சொல்லியிருப்பாங்க. அரசியலமைப்பு நிர்ணய சபையினுடைய தற்காலிக தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் டாக்டர் சச்சிதானந்தா சிங்கா. ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி, ரெண்டு தடவை இதை வந்து கேட்டிருக்காங்க, ரொம்ப முக்கியம். தென் ஒற்றை ஆட்சி அங்கீகாரத்தின் பல்வேறு முக்கிய கூறுகளை தன்னகத்தை கொண்ட ஒரு குவாசி கூட்டாட்சி முறை கொண்ட நாடாக இந்தியாவை நம் அரசியலமைப்பு உருவாக்கியுள்ளது. இந்த மாதிரி சொன்னவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பொதுவாக இந்த மாதிரி நமக்கு வந்து ரெண்டு விதமான கருத்துக்கள் வந்து நமக்கு கே எம் முன்சி அவர்கள் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, ஓகேவா? ஒரு கருத்து இது, அதாவது கூட்டாட்சி முறை கொண்ட நாடாக இந்தியாவை நம்மளுடைய அரசியலமைப்பு உருவாக்கியிருக்கு அப்படின்னு சொன்னவர் வந்து கே எம் முன்சி. இந்த முன்சி அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவரை பற்றி நமக்கு மூணு தடவை மாத்தி மாத்தி கேட்டிருக்காங்க. இன்னொரு கண்டென்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அரசியலமைப்பினுடைய முகப்புரை, ஸோ இன்ஷியலருடைய இந்த பிரியாம்பில் அப்படிங்கிறத நமக்கு வந்து பார்த்தோம்னா, அரசியலமைப்பினுடைய ஜாதகம் அப்படின்னு சொன்னவர் யாருன்னு பார்க்கும்போது அதே கே எம் முன்சி தான், ஓகேவா? அரசியலமைப்பினுடைய முகப்புரை அப்படிங்கிறது நம்ம வந்து இனிஷியலாக கொடுத்துருப்போம், இண்டெக்ஸ் மாதிரி சொல்லியிருப்போம்ல. ஸோ அந்த கண்டென்ட் நமக்கு வந்து பார்த்தோம்னா, நம்மளுடைய அரசியலமைப்பினுடைய ஜாதகம், அதாவது முழுக்க முழுக்க அரசியலமைப்பு உள்ள புத்தகத்தில் உள்ள என்ன எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத மேலோட்டமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான ஒரு கண்டென்ட் தான் முகப்புரை அப்படின்னு சொன்னவர் கே எம் முன்சி சொல்லியிருப்பார். தென் அதுக்கடுத்து, அடிப்படை உரிமைகள் என்பது மக்களாட்சியினுடைய கவசம் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடிப்படை உரிமை அப்படிங்கிறது மக்களாட்சியினுடைய கவசம், அதாவது அவங்களுடைய உரிமைகள் வந்து பறிபோகாமல் இருக்கக்கூடியதுக்கு உண்டான ஒரு கவசம் அப்படின்னு சொன்னவர் யாருன்னு பார்க்கும்போது பதஞ்சலி சாஸ்திரி சொல்லியிருப்பாங்க. பதஞ்சலி சாஸ்திரி. பொதுவாக இந்த ரெண்டு கண்டென்ட்டை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனா, கவசம், நமக்கு கவசம் அப்படின்னாலே நமக்கு என்ன தெரியும், மகாபாரதம் அப்படின்னு ஒரு கண்டென்ட்டில் கர்ணன் வந்திருப்பாரா. ஸோ கர்ணனுக்கு ஆப்போசிட்டில் யார் நமக்கு வந்து பார்த்தா அப்படின்னா, ஸோ அதனுடைய மகாபாரதனுடைய மெயின் ஹெட்டே நமக்கு வந்து பார்த்தோன்னா பாஞ்சாலி, கரெக்டாக? பாஞ்சாலி அப்படின்னு சொல்லக்கூடிய திரௌபதி. அந்த பாஞ்சாலி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா, இந்த பதஞ்சலி அப்படிங்கிறது இந்த கவசத்துக்கு கண்டென்ட்டுக்கு மறக்காது. மேலே கொடுத்துருக்க கண்டென்ட் வந்து ஜாதகம். ஜாதகத்துக்கு நமக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஜாதகம் தான் பார்ப்பாங்க, எது என்ன ஒரு ஃபங்க்ஷனாலும் அப்படின்றது முன்னே. ஸோ அரசியலமைப்பினுடைய முன்சி அப்படிங்கிறது ஜாதகம் அப்படிங்கிற கண்டென்ட்டு உங்களுக்கு மறக்காது. தென் அடுத்து, அதை மேலே தனியாக கேட்டதை கீழே வந்து ஒரு பொறுத்துக அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்குறாங்க. அரசியலமைப்பினுடைய ஜாதகம் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே நான் ஸ்டார் மென்ஷன் பண்ணியிருக்கேனா, இதே கேள்வியை திரும்ப 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 மறுபடியும் கேட்டிருக்காங்க. அந்த ரீசன்னால தான், அதாவது கே எம் முன்சி அவர்களை பற்றி, ஓகேவா? அரசியலமைப்பினுடைய அரசியல் ஜாதகம் அப்படின்னு சொல்லி இதெல்லாமே முகப்புறையை மென்ஷன் பண்ணப்பட்ட கண்டென்ட் தான். அரசியல் ஜாதகம் அப்படிங்கிறது முகப்புறையை, அரசியலமைப்பின் சாவி அப்படிங்கிறது, அரசியலமைப்பின் ஆன்பா, வழக்கறிஞர்களின் சொர்க்கம் அப்படின்னு சொன்னது எல்லாமே நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா முகப்புறையை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதில் ஜாதகத்தம் அப்படின்னு சொன்னது வந்து கே எம் முன்சி, முன்னவே நம்ம பார்த்துருந்தோம். தென் அதுக்கடுத்து அரசியலமைப்பினுடைய சாவி அப்படின்னு முகப்புறைங்கிறது, அரசியலமைப்பின் சாவி அப்படின்னு சொன்னது எர்னஸ்ட் பார்கர், எர்னஸ்ட் பார்கர். தென் அரசியலமைப்பின் ஆன்மா அப்படிங்கிறது தாகூர்தாஸ் பர்கவ்.
தென் அதுக்கடுத்து நமக்கு வந்து பார்த்தோன்னா வழக்கறிஞர்களின் சொர்க்கம் அப்படிங்கிறது சரைவ ஜென்னிங். ஓகேவா, வழக்கறிஞர்களின் சொர்க்கம் அப்படிங்கிற வந்து ஜென்னிங் அப்படிங்கிறவ சொல்லியிருப்பார். மொத்தம் நாலு கண்டென்ட். இதில் வந்து பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் வந்து எந்த கண்டென்ட்டும் சொல்லியிருக்க மாட்டாங்க. பொதுவாக நாலு கொடுத்துட்டு அஞ்சு கண்டென்ட் நமக்கு வந்து கேட்டிருக்கு, அவங்க ஆப்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க பொறுத்துகளில். சரிங்களா, விடை நமக்கு 4, 5, 2, 1. அரசியலமைப்பின் ஜாதகம் அப்படிங்கிறத முகப்பரின்னு சொன்னது கே ஏ முன்சி, நம்ம முன்னவே பார்த்துட்டோம். அரசியலமைப்பின் சாவி அப்படின்னு சொன்னவர் வந்து பார்த்தோன்னா எர்னஸ்ட் பார்கர், எர்னஸ்ட் பார்கர். அரசியலமைப்பினுடைய ஆன்மா அப்படிங்கிறது தாகூர்தாஸ் பர்கவ். வழக்கறிஞர்களின் சொர்க்கம் அப்படிங்கிறது ஜென்னிங். இந்த நாலு கண்டென்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க, முக்கியமான ஒரு கேள்வி. ஓகேவா, இதை பேஸ் பண்ணி டைரெக்டாக உங்களுக்கு நெக்ஸ்ட் அரசியலமைப்பின் சாவின்னு சொன்னது யாருன்னு கேட்கலாம், அல்லது அரசியலமைப்பின் ஆன்மான்னு சொன்னது யாருன்னு கேட்கலாம், அல்லது வழக்கறிஞர்களின் சொர்க்கம் அப்படின்னு சொன்னது யாருன்னு அப்படின்னு டைரெக்டாக கேட்கவும் வாய்ப்பு இருக்குது. தென் அதுக்கடுத்து அரசியல் நிர்ணய சபையினுடைய முதல் கூட்டம் எப்போ நடந்துச்சு, வரைவு குழு உருவாக்கப்பட்ட தேதி என்ன தேதி, மாநிலங்களவையினுடைய முதல் கூட்டத்தொடர் எப்போ நடந்துச்சு, முதலாவது மக்களவையினுடைய கலைப்பு எப்போ நடந்துச்சு அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு வந்து பார்த்தோன்னா அரசியல் நிர்ணய சபையினுடைய முதல் கூட்டம் அப்படிங்கிறது நமக்கு எப்போ நடந்துச்சுன்னு பார்க்கும்போது December 9, 1946. ஸோ அதாவது நம்மளுடைய விடுதலைக்கு முன்னவே நமக்கு இந்த மாதிரி ஒரு சட்டம் வேணும் அப்படிங்கிறத நமக்கு பிளான் பண்ணி அப்போவே நமக்கு வந்து கூட்டம் அப்படிங்கிறத நடத்திட்டாங்க. ஓகேவா, December 9, 1946 நிர்ணய சபை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கிரியேட் பண்ணி சட்டம் அப்படின்னு ஒன்று வேணும்னு சொல்கிறதுக்காக கூட்டம் நடத்திட்டாங்க. தென் வரைவு குழு உருவாக்கப்பட்ட தேதி என்ன தேதி, வரைவு குழு என்னைக்கு உருவாக்கியிருந்தாங்கன்னா 29 August 1947 நமக்கு வந்து கிரியேட் பண்ணியிருந்தாங்க. அதாவது சட்டத்தை எழுதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்களுடைய தலைமையில் உருவாக்கப்பட்ட ஒரு டீம் தான் நமக்கு வரைவு குழு, டிராயிங், டிராஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ அந்த கமிட்டியை வந்து உருவாக்கியிருப்பாங்க 29 August 1947. தென் மூணு, மாநிலங்கள் அவையினுடைய முதல் கூட்டம் அப்படிங்கிறது நமக்கு, முதல் கூட்டத்தொடர் அப்படிங்கிறது எப்போ நடந்துச்சுன்னா, ஸோ நம்மளுடைய சட்டங்கள்லாம் வந்ததுக்கு அப்புறம் 13 May 1952 நமக்கு வந்து பார்த்தோன்னா முதல் கூட்டத்தொடர் அப்படிங்கிறது நடந்துச்சு. முதலாவது மக்களவையினுடைய கலைப்பு எப்போ நடந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது ஏப்ரல் 1957 தான், அதாவது மக்களவையினுடைய கலைப்பு அப்படிங்கிறது நடந்துச்சு. ஸோ இங்கே ஒரு வித்தியாசமான ஒரு கேள்வி அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. கீழ் காணப்படக்கூடிய வாக்கியங்களை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு கண்டன் கொடுத்து இதில் மூணில் எது சரி எது தவறு அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, ஸோ இது வந்து 1, 2 ஆப்ஷன் 1, 1 மற்றும் 2. ஃபஸ்ட்டு கண்டன், கிரகண கோட்பாடு என்பது 1950 முன் இயற்றப்பட்ட சாசன, இயற்றப்பட்ட அரசியல் சாசன சட்டங்களை சாரும். கிரகண கோட்பாடுங்கிறது அதாவது நம்மளுடைய அந்த சட்டத்தில் ஏற்றுக்கொண்டல்ல, அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடியது வந்து கிரகண கோட்பாடு, அதனுடைய கண்டென்ட்டோட சாரும் அப்படின்னு சொல்லிட்டு முதல் கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது கண்டென்ட், அரசியல் சாசனம் வந்த பிறகு முன் உள்ள சட்டங்களின் மீது ஒரு நிழல் பட்டு கிரகண கோட்பாட்டின் கீழ் வந்து விடுகின்றன. நம்மளுடைய டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் எழுதி கொடுக்கப்பட்ட அந்த சட்டங்கள் நமக்கு எடுத்துக்கிட்டோன்னா அது வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சட்டங்கள் மீது ஒரு நிழல் பட்ட ஒரு கருத்துக்கள் அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது கண்டன் கொடுக்குறாங்க. மூணாவது கண்டன், 13-1 மற்றும் 13-2 அதுக்கு கீழே இருக்கக்கூடிய சட்டங்கள் எல்லாமே நம்மளுடைய அரசியல் சாசனத்திற்கு முன்பாகவே இயற்றப்பட்ட சட்டங்களாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இந்த கண்டன்ட் நமக்கு கிடையாது, மேலே கொடுத்துருக்க ரெண்டு கண்டென்ட்டுமே கரெக்டு தான். அதாவது சாதாரண சட்டங்கள் எதாவது மிக உயர்ந்த சட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய அரசியலமைப்பினுடைய இப்போ நம்ம எழுதப்பட்ட நம்மளுடைய அரசமைப்பு சட்டம் அப்படிங்கிறத ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதுதான் நமக்கு வந்து டாப்பில் இருக்கக்கூடியது. அதை தாண்டி மேலே எதுவுமே நம்மளுடைய நாட்டில் கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சட்டங்கள் எல்லாமே இந்த சட்டங்கள் வந்ததுக்கப்புறம் அது மேலே ஒரு நிழல் மாதிரி பட்டு அதை கொஞ்சம் இது பண்ண மாதிரி தான் நமக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, அதை அடிப்படையாக வச்சு முதல் கண்டென்ட்டும் ரெண்டாவது கண்டென்ட்டும் மட்டும்தான் கரெக்ட், பேலன்ஸ் இருக்கக்கூடிய கண்டென்ட் நமக்கு வந்து பார்த்தோன்னா தவறு, மூணாவது கண்டென்ட். ஓகேவா, ஸோ இதுதான் நமக்கு நம்மளுடைய அஃபீஷியல் சிலபஸ் எடுத்து அதில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த பேசிக்கான ஒரு விஷயத்தை பற்றி. இதோட கண்டினியூஸாக நம்ம நெக்ஸ்ட் வந்து முகவுரை ரிலேட்டடாக வேறு என்ன கேள்விகள் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது இதோட கண்டினியூஸாக நம்ம வந்து அடுத்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். அடுத்தடுத்து வீடியோ எல்லாமே கரெக்டாக உங்களை வந்து சேரணும் அப்படின்னா எஸ் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் சில முக்கியமான கண்டென்ட்டோடு உங்களை நான் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.